மார்பக நிதி அமைச்சர் அவர்கள் மார்பக உறுப்பினர் சொல்ற கருத்து மிக முக்கியமான தெளிவான கருத்து. அதுல எந்த ஒரு வேறுபாடும் எங்களிடம் இல்லை. அதனாலதான் நான் முதல்வர் திட்டம் துவக்கும் நாளிலேயே அதில் ஸ்போர்ட்ஸ்மென்ல இருந்து டிப்ளமேட்ஸ்ல இருந்து அக்கௌண்டன்ஸ்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல இருந்து ஃபைனான்சியர்ஸ்ல இருந்து என்ஜினியர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அந்த மேடையில் உட்காத்தி வைத்து அதற்கு மேல் என்ன கூறியிருக்கிறோம், என்னென்ன உலகத்தில் தொழில் இருக்கு வாய்ப்பு இருக்குன்றதே இளைய தலைமுறைக்கு தெரியறதுக்கு ஒரு இடர் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய முதல் முறை படிப்புக்கு வர்றார்கள் முதல் தலைமுறையாக. அப்ப அவங்களுக்கும் அவ்வளவு தெரியாது, அவங்க பெற்றோர்களுக்கும் அவ்வளவு தெரியாதுன்றதுனால் எல்லா அரசு பள்ளிகளிலும் கரியர் கவுன்சிலிங் என்னென்ன மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, எதெல்லாம் நீங்கள் பின்பற்றி முன்னேறலாம், எதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும் சூட் ஆகும் என்று கருத்து கூறுவதற்கு கவுன்சிலர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அதிலிருந்து ஆரம்பிக்க போறோம் என்ற திட்டம் இது விரைவான திட்டம் என்றதை மாண்பு உறுப்பினருக்கு கொஞ்சம் சொல்லுகிறேன். ஒரு நிதிநிலை அறிக்கையில் அந்த அளவுக்கு டீடைல் போட முடியாது. ஒரே ஒரு பத்தியில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் சொன்னோம். ஆனா இந்த ஆழ்ந்த கருத்தெல்லாம் அந்த வகுத்த நிகழ்ச்சியிலும் அந்த நிகழ்ச்சி நிரலிலும் இருந்துச்சு. அதனால் ஒருவேளை உறுப்பினர் பார்க்காமல் இருந்தார்களோ என்றது இல்லை இல்லை, அவங்க எல்லாமே டிபேட்டுக்கு போக முடியாது, எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுக்காக தான் எல்லா மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பு முகாமை நடத்துறாங்க தனியார் கம்பெனிகளுக்கும். அதுலயே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்க பேசுங்க, அது கொஞ்சம் பேசி முடிக்க வர கொஞ்சம் விட்டுருவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்காக பரிந்து பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.